வணக்கங்க. சடனாக பார்த்தீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரே ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் விலையெல்லாம் பயங்கரமாக ஏறிச்சு. என்னடா அதுன்னு பார்த்தேன். பாம்பேயில் முன்னாடி இந்த பாம்பே முனிசிபல் கமிஷன் என்ன பண்ணாங்க, இந்த லக்ஸரி அண்ட் ஹை அண்ட் ஹோம்ஸுக்கு நீங்கள் கட்டுற ஸ்டாம்ப் டியூட்டியில் ஒரு ரிடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஒரேடியாக சேல்ஸ் எல்லாம் அந்த கொரோனா பீரியட்லேயே ஏறி இருந்தது. ஆனால் இப்போ என்னடா பார்த்தானா, சடனாக வந்து இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, லக்ஸரி ஹோம்ஸோட சேல்ஸு பயங்கரமாக ஏறி இருக்கு அப்படிங்கிறாங்க. இது அனாராக் அப்படிங்கிற ஒரு சர்வே எடுத்து பண்ணுறாங்க. இதில் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு 9 months ஆஃப் தி இயர், அதாவது ஜான்வரியிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் எடுத்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைதராபாத் தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங். அது நான் ஹைதராபாத்தில் போனும்போது என்னால் நேரடி பார்க்க முடிஞ்சுது. இந்த லக்ஸரி ஹோம்ஸ் வந்து ஆர் டிஃபைன்டு. லக்ஸரி ஹோம் தான் என்ன, ஒரு வீட்டை நீங்கள் 1.5 கோடிக்கு மேலே கொடுத்து வாங்கினீங்கனாலே அது லக்ஸரி ஹோம் அப்படின்னு. மும்பை, டெல்லி, NCR, ஹைதராபாத் வந்து மற்றவங்களை அவுட்ஃபார்ம் பண்ணி லக்ஸரி ஹோம் சேல்ஸ் பீரியட் பயங்கரமாக ஏறியிருக்கு. தீஸ் 3, இந்த 3 சிட்டி மட்டுமே 63,390 லக்ஸரி ஹோம்ஸு இந்த 9 மாதத்தில் விற்றுருக்கு. இதே பீரியடை நீங்கள் 2024 பார்த்தீங்கன்னா, டோட்டலாக எல்லா வீடும் விற்றதில் ஒன்லி 14% வந்து லக்ஸரி ஹோம்ஸாக இருந்தது. மற்றதெல்லாம் 1.5 கோடி கீழே கொஞ்சம் இருந்தால் கூட அது வந்து லக்ஸரி ஹோம்ஸாக இருக்காது. ஆனால் இந்த வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக விற்றதே 3,50,000 கோடி. 3.49 லேக்ஸ் வீடு தான் முதல் 9 மாசத்தில் வீடு விற்றதே. இந்த 3,49,000 வீட்டில் நியர்லி 24% வந்து உங்களுக்கு லக்ஸரி ஹோம்ஸாக போயிருக்கு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 115% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது போன வாட்டி ஒரு 5 விற்றுதுன்னா இந்த வாட்டி நியர்லி 12 வீடு விற்றுருக்கு. அப்படின்னா என்னன்னா, கோவிட் முடிஞ்சு 2 வருஷத்தில் ரிக்கவரி எல்லாம் ஆயிடுச்சுன்னு இந்த கவர்மெண்ட் சொல்கிற சமயத்தில் இந்த ஆனாராக்கோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, பணக்காரங்க இன்னும் பெரிய பணக்காரங்க ஆகிறாங்க, அவங்க கையில் டிஸ்போசபிள் இன்கம் ஜாஸ்தியாக இருக்குது, அவங்க பெரிய பெரிய வீடை வாங்குறாங்க, 1.5 கோடிக்கு மேலே இருக்கிற வீட்டை சர்வசாதாரணமாக வாங்குறாங்க அப்படின்னு தெளிவாக தெரியுது. ஸோ இதில் ஹைதராபாத் தான் டாப்பு. 260% லக்ஸரி ஹவுசிங் சேல்ஸ் விற்றுருக்கு. அதில் 260%னா போன வருஷம் 3,790 யூனிட் தான் விற்று தான், இந்த வருஷம் 13,630 யூனிட் விற்றுருக்கு. அப்படின்னா 3,790 கபால்னு ஏறி ஆல்மோஸ்ட் 4 மடங்கு ஏறி நீங்கள் இன்றைக்கி 13,690 வீடு ஏறிங்கிருக்கு. பூனாலையும் 191% ஏறி இருக்கு. 6,850 லக்ஸரி ஹோம்ஸ் விற்றுருக்காங்க. அதுலேருந்து 6,750 லக்ஸரி ஹோம்ஸ் விற்றுருக்காங்க இந்த பீரியடில். அப்போனா போன வருஷம் 2,000 கூழ் கம்மியாக விற்றுருந்தாங்க. சென்னையில் 143% ஏறி இருக்கு. கல்கட்டாவில் 70% ஏறி இருக்கு. மும்பை மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் வெறும் 75% ஏறி இருக்கு. ஏன்னா போன வருஷமே பெரிய டிஸ்கவுண்ட் கொடுத்து அங்கே நிறைய விற்றுட்டாங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் இதில் என்ன பார்த்துருக்கீங்கன்னா, 1.5 கோடிக்கு மேலே இருக்கிற வீடு தான் மேக்ஸிமம் விற்றுருக்கு. பாம்பேயில் மட்டும் எடுக்கிற ஒரு சர்வேல 56% வீடு விற்றது. 100 வீடு விற்றுதுன்னா 56 வீடு 1 கோடி ரூபாய்க்கோ அதுக்கு மேலேயோ. ஆனால் 1.5 கோடி போட்டால் தான் ஹோம், இது லக்ஸரி ஹோம். ஸோ பேசிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா, 25-27% வீடு 1.5 கோடிக்கு தான் விற்கும்னு. அப்பனா 20-25 லட்சம் ரூபாய்க்கு டாப் 7 சிட்டியில் வீடே கிடையாது. ஒரு திருவாட்டார் என்ன சொல்கிறாருன்னா, 70 ஹவர் நீங்கள் வேலை செய்யணும்னு. எங்கே நான் 25 லட்சம் ரூபா வீடு வாங்கணும்னா, நான் பாதி தூரம் செங்கல்பேட்டோ மகாபலிபுரம் பக்கத்தில் எங்கேயோ வாங்க முடியும். அங்கேருந்து நீந்தி நீந்தி நான் வேலைக்கு வரத்துக்குள்ளேயே எனக்கு 2.5 மணி நேரம் ஆகிடும். இது மாதிரி கோர் இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணாமல் நீங்கள் வந்து வேற ஏதோ வந்து 70 ஹவர் வேலை செஞ்சால் நாடு உருப்படி ஆகுங்க. சாமி, நீ பணம் சம்பாதிச்சிட்ட, 93 மன்மோகன் சிங்கோட பீக் பீரியடில் சம்பாதிச்சிட்ட, இப்போ சம்பளம் கொடுனா சம்பளத்தை ஏற்ற மாட்டேங்கிற, ஆனால் வந்து எங்களுக்கு வியாக்ஞானம் சொல்கிற 70 ஹவர் வேலை செய்ய 60 ஹவர் வேலை செய்யணும். இதே மாதிரி இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னங்கிறது நம்மளால் கிளியராக சொல்ல முடியும். அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்ல முடியல, ஏன்னா கவர்மெண்ட் வந்து அந்த டேட்டா எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி என்எஸ்ஓ சர்வேவை கேன்சல் பண்ணி நாங்கள் ப்ராவிடென்ட் ஃபண்ட் டேட்டாலேருந்து ஒரு டேட்டாவை கொடுத்து இதுதான் டேட்டாங்கிறோம், அந்த டேட்டா சரியில்லை அப்படின்னு தெளிவாக தெரியுது. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் GDP நம்பரில்
இப்போ வெறும் இன்ஃப்ளேஷன் வந்து 6% கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வருஷம் போன வருஷம் அதே முதல் 3 மாதத்தில் 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்றா இந்த வருஷம் அது 10 ரூபாய் 20 பைசாக்கு தான் அந்த பொருள் விற்குதுங்கிறாங்க. நான் ரொம்ப பேச வேண்டாம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது முழுப்பூசணி கவசத்தில் மறைக்க பார்க்குறாங்கன்னு அதை பற்றி நம்ம பேசலை. அடுத்தது, இப்போ விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம கேஸ் சிலிண்டர் ஏறாமல் இருக்கலாம், கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் 2 ரூபா குறைக்கலை, 200 ரூபா குறைக்கலை, அது கப்புன்னு இப்போ 100-200 ரூபாய் ஏற்றிட்டாங்க. அப்போது அவன் தள்ளுவண்டி ஒருத்தர் சொன்ன பக்கோடா போடுறவங்களுக்கெல்லாம் செலவு ஏறிடும். அதனால பக்கோடா விலையை ஏற்றினா வாங்கிறதுக்கு ஆள் வரமாட்டான். ஏன்னா ஐடி கம்பெனியிலேயே லட்சக்கணக்கில் வேலை டைரக்டாகவும் இன்டைரக்டாக 1-4 பார்த்து பல வேலைகள் போயிடுச்சு. சரி, வேலைகள் குறைஞ்சது மட்டும் இல்லை, புதுசாக வேலைக்கும் எடுக்க மாட்டேங்கிறான். இதுதான் வந்து நிஜமாக நடந்துட்டுருக்குது. அப்போது இந்த ரிப்போர்ட்டை ஒழுங்காக நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியல. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை நம்ம சரியாக மெஷர் பண்ணலன்னா எவ்வளோ பேருக்கு வேலை இருக்குது, எவ்வளோ பேருக்கு வேலை இல்லை அப்படிங்கிறது கிளியராக நம்மளுக்கு தெரியாது. கவர்மெண்ட்லேயே பல பேர் 2 மினிஸ்ட்ரி 2 டேட்டா கொடுக்குறாங்க. பட் சிஎம்ஐன்னு ஒன்று இருக்குது, சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமின்னு பல வருஷமாக இருக்குது. உலகம் ஃபுல்லாக அது கரெக்டுன்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு அது பிடிக்கல டேட்டா. அவன் நம்மளுக்கு பிடிக்காத டேட்டா கொடுக்கறதுனால அவனை நம்மளுக்கு எதிரி மாதிரி பார்க்குறோம். அவன் என்ன சொல்கிறான்னா, நியர்லி 10% வேலை தேடும் மக்கள், அதாவது வேலை தேடாதவன் நிறைய பேர் இருக்கிறான், வேலை தேடி கிடைக்காதவதில் 10%க்கு வேலை இல்லை அப்படிங்கிறான். அது எப்படி வேலை இருக்கும்? நான் போன வாரமே திருப்பூரை பற்றி பேசணுமே, அதுதான் ரியாலிட்டியை காட்டுது. ஐடி கம்பெனி ரியாலிட்டியை காட்டுது, எங்கேயும் வேலை வாய்ப்பு இல்லைன்னு. ஸோ கவர்மெண்ட்டு என்எஸ்ஓ சர்வே எடுத்தால் தான் ஆக்சுவலாக என்ன இருக்குதுன்னு தெரியும். இந்த சமயத்தில் ஒரு பேப்பரில் வந்த பத்திரிகையில் வந்த செய்தியை பார்ப்போம். என்ன சொல்லுதுன்னா, ஃப்ளிப்கார்ட்டு அதை தவிர பிக் பேஸ்கெட்னா அது டாடா கம்பெனி, ஜெப்டோவோ 100 கம்பெனி 3 அர்பன் கிளப், இந்த 3 கம்பெனி தான் அவங்களோட ஸ்டாஃபுக்கு இந்த கிக் ஒர்க்கர்னு சொல்கிறவங்களுக்கு மினிமம் வேஜஸ் கொடுக்குறாங்க. மினிமம் வேஜஸ்ங்கிறது கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட் கொடுத்து ஒரு சம்பளத்தை கொடுத்து இவ்வளோ நேரம் உங்களுக்கு வேலை செஞ்சால் மினிமம் இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் இந்த ஊருக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இந்த 3 ஊருக்கு வந்து வேலை வந்து கம்மியாயிடுச்சு. இந்த சிஎம்ஐ ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம கிரியேட் பண்ண வேலை கூட மோஸ்ட் ஆஃப் இட் வந்து இதுதான் சர்வீஸ் செக்டர்ல, இது மாதிரி சம்பளமே கிடைக்காத வேலைகள் தானே தவிர மேனுஃபேக்சரிங்லேயோ ஐடி மாதிரி ப்ராப்பர் சர்வீஸ் செக்டர்லேயோ வேலை டிஸ்ட்ரக்ஷன் நிறைய ஆகிருக்கு. இந்த லேபர் ப்ராப்பர் இந்த 3 இன்டர்நெட் கம்பெனி தான் நான் சொன்ன மாதிரி கரெக்டான வேலை சம்பளம் கொடுக்குறாங்க. அமேசான்லேருந்து எந்த அமேசான் ஃப்ளெக்ஸு ஸ்விக்கி இவங்கள்லாம் சரியாக ஃபுல் சம்பளம் கொடுக்கறது இல்லை. ஆனால் ஒரு 5-6 கம்பெனி அமேசான் ஃப்ளெக்ஸு பிக் பேஸ்கெட் ப்ளூ ஸ்மார்ட்டு ஃப்ளிப்கார்ட்டு ஸ்விக்கி அர்பன் கிளாப்பு ஊபர் ஜெப்டோ சொமேட்டோ என்ன பண்ணுறாங்கன்னா, சேஃப்டி எக்யூப்மெண்ட்டும் பீரியாடிக் சேஃப்டி ட்ரைனிங்காவது கொடுக்குறாங்க. பட் ரியலாக இதில் ஒழுங்காக வேலை செய்கிற கம்பெனி வந்து இந்த ப்ளூ ஸ்மார்ட்டு தான். அவன் எலக்ட்ரிக் காரை வாங்கி அந்த எலக்ட்ரிக் காரை ஓட்டிகிட்ருக்கான். நான் வந்து பெங்களூர்லேயும் பார்த்துருக்கேன், அவன் இப்போதைக்கு வந்து டெல்லியிலையும் பெங்களூர்லேயும் மட்டும் ப்ரெசண்ட்டாக இருக்கிறான். அவன் மொத்தம்தான் டிரைவரை சம்பளம் கொடுத்து வச்சுருக்கிறான், காரை அவன் ஓன் பண்ணுறான். ஸோ அவனை நீங்கள் அவன் டைரெக்டாக சம்பளம் இருக்கிறதுனால ப்ளூ ஸ்மார்ட்டை நீங்கள் கிக் ஒர்க்கர்னு சொல்ல முடியாது. இருக்கிறதுலையே அவன் மொத்தம்தான் மினிமம் டைரக்டாக சம்பளம் எவ்வளோ ஓடினதுங்கிறதுக்காக உனக்கு சம்பளம் கிடையாது, மினிமம் டியூ உனக்கு இவ்வளோ சம்பளம் நாங்கள் கொடுத்துட்றோம், நிறைய ஓடினா கொஞ்சம் இன்சென்டிவ் தரோம் அப்படின்னு சொல்லுது. மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து இந்த பிக் பேஸ்கெட்டு ஸ்விக்கி அர்பன் கம்பெனி ஜெப்டோ அண்ட் ஜொமேட்டோ மட்டும்தான் ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் தராங்க. அண்ட் நான் ஆக்சிடெண்ட் ரிலேட்டட் மெடிக்கல் ரீசன்னால டிலே ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க. இதை வந்து ஒரு நோட்டிஃபைடு பிரேக் எடுத்தால் அவனுக்கு ஏதாவது ஒரு லீவ் ஃபெசிலிட்டி மாதிரி ஒன்றாவது கொஞ்சமாவது கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் இந்த ரிப்போர்ட்டில் இந்த வந்து ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட கொலாபரேஷன் பண்ணி ஃபேர் ஒர்க் இந்தியா அப்படிங்கிற ஒரு என்ஜிஓவும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து எடுத்த ரிப்போர்ட். நம்ம பக்கோடா போட்டாலும் சமோசா போட்டாலும் அமேசானுக்கு பார்சல் டெலிவர் பண்ணுறதுக்கும் இன்ஜினியரிங் பசங்க போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கிடைக்கிறது இல்லை, அவங்கள பயங்கரமாக அப்யூஸ் பண்ணுறாங்கங்கிறது இந்த ரிப்போர்ட் சொல்லுது. வேலை வாய்ப்பை நம்மளால் கிரியேட் பண்ண முடியல. வரியை கம்மி பண்ணி பணக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய பென்ஸ் கார் ராயல்ஸ் ராய்ஸ் கார் ஆப்பிள் ஐஃபோன்லாம் விற்குதே தவிர ஏழைங்களுக்கும் நடுத்தரவங்களுக்கும் வேலை வாய்ப்புங்கிறது இல்லவே இல்லை. இது இன்னும் சாட் ஜிபிடிலாம் பிரபலமானதுக்கு முன்னாடி, அதெல்லாம் பிரபலமாயிடுச்சுன்னா பாஸ் அடுத்த ஜெனரேஷன் நிலைமை என்ன இந்த அரசாங்கத்துக்கு அடியிலன்னு யார் பதில் சொல்லுவாங்க? அம்மையார் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.